ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு vlog பார்க்க போறோம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ரமேஷுக்கு இது எல்லாத்தையுமே சேர்த்து ஆனா 4 ரூபா கம்மியா இருந்துச்சு அந்த 4 ரூபா சேர்த்த உடனே எவ்வளவு வந்துச்சு சிஸ்டி சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுக ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குது நீங்க கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன் நம்பர்ல காண்டாக்ட் பண்ணுங்க வணக்கம் நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு vlog பார்க்க போறோம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரமேஷுக்கு பயங்கர காய்ச்சல் இல்லடா எத்தனை நாளா 5 நாளா ஏய் 10 நாளைக்கு மேல காய்ச்சல் ஜலதோஷம் தலை சுத்தல் மசக்கையா இருக்கிறவன் தலை சுத்தி கீழே உழுவான் பாருங்க உழுவாங்க பாருங்க அந்த மாதிரி ஏந்து வருவான் கடகடன்னு போய் பத்துப்பான் இப்படியே ரெண்டு பேருக்கு சேர்த்துதான் ஆனால் அதில் ரமேஷ் வந்து ரொம்ப பாதிச்சிட்டாப்புல அப்படி தேறி வந்திருக்கிறாப்புல அதனால எங்களால் பிளாகே எடுக்க முடியல அதுக்கப்புறம் இந்த மழை வந்து நம்ம ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்களேன் செம்மையா தண்ணி கீழே காமி தண்ணியை காட்டு ஆனா ரோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா பட்டு போல இருக்கு கேகே நகர் அப்புறம் வடபழனி அதுக்கப்புறம் டி நகர் இங்கெல்லாம் வந்து ரோட்ல இன்னும் கூட தண்ணி நிற்குது போகாம நின்றுட்டு இருக்குது அதை பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ஏரியா நான் ஃபர்ஸ்ட் வரும்போது யோசித்தேன் தண்ணி நிற்குமோ என்ன பண்ணுமோ ஏரி திறந்து விட்டா இங்கே முழுகிடுவோமோ அப்படியெல்லாம் ஒரு யோசனை இருந்தது ஆனால் அது எதுவுமே நமக்கு வந்து இங்கே பாதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்கெல்லாம் சொன்னாங்க அதை வரைக்கும் நல்லா ஒரு சரியான ஒரு இடத்த தான் நான் செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கேன் ஒரு வீட்டை தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது நீங்களும் சப்போஸ் வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து இதெல்லாம் கொஞ்சம் விசாரிங்க அந்த ஏரியாவில் விசாரிங்க விசாரிச்சிங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா நமக்கு அதனால் இன்றைக்கி வந்து நம்ம வாவ் ஸ்கின் சயின்ஸோட விட்டமின் சி ஃபேஸ் வாஷ் இன் பேப்பர் டியூப் இந்த ப்ராடக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் முக்கியமான இந்த ப்ராடக்டை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பேக்கேஜிங் பற்றி சொல்லி ஆகணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜிங் வந்து பேப்பர் டியூபால் வந்து தான் ரெடி பண்ணியிருக்காங்க எதனால் இந்த மாதிரி ரெடி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம என்விரான்மெண்ட்டை கொஞ்சம் சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க முக்கியமாக இவங்க கான்செப்ட் எதை வச்சு இதை பேஸ் பண்ணி இதை ரெடி பண்ணியிருக்காங்கன்னா 45% வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறோம்ல அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி அவங்க ரெடி பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் இவங்க வந்து என்விரான்மெண்ட்டை சேவ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு இனிஷியேட்டிவ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட மெயின் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாசிட்டிவ் அண்ட் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி அந்த கான்செப்ட் வச்சு தான் இதை ரெடி பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ப்ராடக்டை பற்றி பார்ப்போம் நம்ம விட்டமின் சி அப்படின்னாலே நம்மளை வந்து ஃபேஸ்க்கு வந்து பிரைட்டிங் கொடுக்கறதுக்காக தான் யூஸ் பண்ணோன்றது தெரியும் அது வந்து நம்மளுக்கு ஆரஞ்சுலேருந்து தான் கிடைக்கும்ன்றது நம்மளோட மைண்ட் செட் அப்படி தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ப்ளஸ் லெமன் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால வந்து நம்மளோட ஃபேஸை வந்து நல்லா பிரைட்னன் பண்ணோம் அதுவும் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணோம் இதில் வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் இங்கே பாருங்கள் செம்ம ஒரு மாதிரி ஜெல்லாக இருக்குது நான் இப்போ கீழே ஊற்றினோன்னே இப்படி இருக்குது பாருங்கள் ஸோ நான் இந்த ஃபேஸ் வாஷ் வச்சு உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன் இந்த ஃபேஸ் வாஷ் வச்சு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்னோடய ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்னிங்காக இருக்குது இதில் சொன்ன மாதிரியே என்னோடய ஃபேஸ் வந்து செம்ம பிரைட்டாக இருக்குது அதுவும் இல்லாமல் அந்த பேப்பர் வந்து நான் வாட்டர் அப்சர்வ் பண்ணாது சொன்னேன்ல அது வந்து எதனாலன்னு பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்சி சர்டிஃபைட் பேப்பர் அப்படிங்கிற இது வச்சு தான் இது ரெடி பண்ணியிருக்காங்க நான் வந்து இந்த ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா பிரைட்டான மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது பார்க்கும் போது அதுவும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் வாவ் ஸ்கின் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நோ ஃபேரபன் நோ சிலிக்கான் அண்ட் நோ சல்ஃபைட் ஸோ கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட் அதுவும் இல்லாமல் இதில் வந்து ஃபுட்டு எது அந்த கலர்ஸ் எதுவுமே சேர்க்கலை இங்கே பாருங்கள் ஸோ வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து பைப்டவே தேவையில்லை யூஸ் பண்ணும்போது எதனா ஆகுமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ப்ராடக்ட்டை வந்து பைப்டாமல் வாங்கி யூஸ் பண்ணலாம் இந்த ப்ராடக்ட் வந்து இன்னொன்று நீங்கள் எதனா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கியூஆர் கோட் கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணிங்களாலே எல்லாமே தெரிஞ்சிடும் இந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க பி வாவ் நேச்சுரலி இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு சமையல் தான் பண்ண போகிறோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து கிச்சனுக்கே போல ஒரு 10 நாளாக என்னோடய தம்பி பொண்ணு அப்புறம் மச்சனர் பொண்ணு இவங்க தான் சமைச்சிக்கிட்டே இருந்தாங்க அதனால் இன்றைக்கி போயிட்டு என்ன பண்ண போகிறோம்
மிளகாய் கிள்ளி போட்டு சாம்பார். சிக்கன் அப்பாவை வாங்கினு வர சொல்லியிருக்கேன், அவர் எப்போ வருவாருன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா கடைக்கு போயிருக்காரு, அவர் எல்லாத்தையும் மிஷினில் கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வாங்கின்னு வரணும். அதுக்கு முன்னாடி நான் வந்து முட்டை வேக போட்டு வச்சுருக்கேன், சாதம் வந்து வடித்தாச்சு. அப்போ வந்து மிளகாய் கிள்ளி போட்டு சாம்பார் முட்டை வறுவல் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் என்னது பனங்கிழங்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த பனங்கிழங்கு அவிக்கணும். இந்த மழை சீசனில் பனங்கிழங்குலாம் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், ஆனால் இது ரமேஷுக்கு எதுவுமே பிடிக்காது இல்லை. பனங்கிழங்கு பிடி, அதனால் அது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. ஆனால் அவனுக்கு பார்த்திங்கன்னா பனங்கிழங்கு பிடிக்காது, பனம்பழம் பிடிக்காது, நுங்கு பிடிக்காது இல்லை. பாப்பாக்கு வந்து நாங்கள் ஒரு சேவிங் வர செஞ்சு வச்சோம். ஆமாம், அம்மா ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பாங்க, நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க. ஆனால் என்னென்னா இந்த ஒரு வருஷமாக நான் அதில் சரியாக சேர்க்கலை, சேர்க்காத தொட்டு கம்மியான ஒரு அமௌண்ட்டு சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ அது உடச்சோம். ஆமாம், வீடியோ இதோட இன்க்ளூட் கரெக்ட் வந்துச்சு என்னன்ட்டு எல்லா டீட்டெயில்ஸும் அது பாருங்கள். அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே வந்து சேவிங் பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் வந்துடும். இங்கே பாருங்கள், என் சைஸுக்கு ஒன்று பாப்பா சைஸுக்கு ஒன்று ரெண்டு உண்டியல் இருக்குது. அதை வந்து நாங்கள் நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் சேர்த்து வச்சோம் அப்படின்ட்டு, தப்பு, அதை நாங்கள் சேர்க்கல. பெரியம்மா வந்து பாப்பாக்காக இந்த குண்டம்மாக்காக வந்து அண்ணா, ஆமாம் அண்ணா போடும் போது நான் பார்த்துருக்கேன். இது வந்து குபேரர் உண்டியல் கரெக்டாக, இந்த குபேர் கிட்டே இருந்த உண்டியல் கரெக்ட், இது மேலே இருக்கோம், அது மேலே இருந்திருக்கோம். இன்றைக்கி வந்து இதை உடைக்க போகிறோம். எதனால் உடைக்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ரீ சொல்லுங்கள் உங்கள் பர்த்டே. ஐயோ ஒரே வெக்க வெக்கமாக வருதே. ஐயோ என் பர்த்டேக்கு எது, நீங்கள் இதுவா இதுவா, நீங்கள் இது உடைங்க நான் இது உடைக்கிறேன் ஓகேவா. இந்த மாதிரி வந்து பெரியம்மா வந்து வருஷம் வருஷம் சேர்ப்பாங்க. எதுக்குன்னா வந்து பாப்பாவுக்கு கோல்டு எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி என்ன சேர்ப்பாங்க. இந்த வாட்டி பாப்பாவோட பர்த்டேக்காக சேர்த்து ஓகே, இந்த வாட்டி பாப்பாவுக்கு கோல்டு எடுக்கலாம் அதில் அப்படின்ட்டு. நோ நோ நோ, இந்த பானை பானை இன்னும் இதை இங்கே உடைங்களா, எப்படி உடைக்கிறாங்க. ஆ உடைங்க, அடியில அடியில பெரியமா நோட்டு போட்டா அதுக்கு நம்ம பர்சில வச்சுக்கலாம்ல. நெக்ஸ்ட் ஸ்ரீ, அதாவது தெரியுமா சூப்பரே. இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து வச்சிங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து இது வந்து பர்த்டேக்கு மட்டும் இல்லை, ஒரு தீபாவளிக்கு இல்லை பொங்கலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை விட இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வருஷ வருஷம் நிறைய பேர் வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் வாங்கி கட்டுவாங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா குறைஞ்சது நம்ம ஒரு 30,000 ரூபா கட்டுறோம் ஸ்கூலுக்குன்னா, ஒரு 10,000 ரூபா சேர்ந்துருந்தா கூட அந்த நேரம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சேர்த்து வச்சு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து 60,000 ரூபா சேர்த்து வச்சு அவங்க வீட்டுக்காருக்கு வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்க கொடுத்துருக்குற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பழக்கத்தை குழந்தைங்களுக்கும் நீங்கள் சொல்லி கொடுங்க, சொல்லி கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேர்த்துருக்கேன், ஆனால் ரொம்ப அதிகமாகலாம் சேர்த்ததில்ல, ஒரு தடவை ஒரு மாதம் தான் சேர்த்தாது. இது இதுவில் சேர்க்குறேன், அந்த பிக்கி பேங்க் சொல்லிட்டு ஒன்று இருக்கும்ல, அதில் சேர்த்துருக்கேன். அது அடியில் வரும் அது. ஆனால் வந்து ஒரே தடவை சேர்த்துருக்கேன், 4,000 ரூபா ஒரு மாதத்தில் சேர்ந்துச்சு. 4,000 ரூபா எடுத்து இது லேண்டு கட்டணும், செமையாக இருந்துச்சு. ஆனால் அது அதுக்கப்புறம் அது, ஆனால் அது ஓட்டை போட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒட்டிட்டு சேர்த்தா நான் சேரல. அது எப்பவுமே ஒரு இந்தியன் வந்து புதுசாக வாங்கி வச்சு சேர்த்தா தான் ஆர்வம் வரும், சேர்க்க முடியும். நீ பழைய உண்டி இந்த மாதிரி சேர்க்கணும்னா சேர்க்க முடியாது. இந்த ட்ரிக்கு யாருக்கும் தெரியாதுல்ல. பெரியம்மா வந்து என்னடா இது, நான் வந்து விடியாது எதுனா ஒரு ட்ரிக்கு சொல்லுவாங்களே அப்படின்னு நினச்சா சொல்லிட்டாங்க. நோட் பண்ணிக்கோங்க. வீட்டில் சேர்த்துருக்கீங்களா? எவ்வளவு? 200. ஏ சூப்பர். நீங்கள் பாருங்கள், நாங்கள் எல்லாத்தையும் எண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். நாங்கள் எண்ணில், நாங்கள் எல்லாத்தையும் பிரித்து வச்சோம். பெரியம்மா எண்ணி கொடுத்தாங்க. இது வந்து 500, 100 எல்லாமே தனித்தனியாக இருக்குது. 500 மட்டும் 5,500 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 1,300, 800, 800,
அதுக்கப்புறம் வந்து இதில் 530 இருக்குது. காயின் எல்லாமே பெரியமா இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் பாருங்கள் அமௌண்ட்டு போட்டு எழுதி வச்சுருக்காங்க. நீங்கள் பாருங்கள் இது எல்லாத்தையுமே சேர்த்து, ஆனால் 4 ரூபா கம்மியாக இருந்துச்சு. அந்த 4 ரூபா சேர்த்த உடனே எவ்வளோ வந்துச்சு சிஸ்டி? 10,500 வந்திருக்கு நம்மளுக்கு. அது வந்து பாப்பாக்காக கோல்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியமா பிளான் பண்ணியிருக்காங்க. என்ன பாப்பா நீங்கள் என்ன வேணும் உங்களுக்கு? நீங்கள் என்ன வேணும் கேளுங்கள். பெரியமாட்ட அவாட்ட எனக்கு எதாவது எது வந்தாலும் ஓகேப்பா. சரி, அதை பர்த்டேக்கு வந்து அந்த கிஃப்ட்டு உங்களுக்கு வந்து பெரியமா காமிப்பாங்க வாங்கும் போது. ஓகேங்களா? வீடியோ பார்த்துட்டு அவங்க பிஸ்னஸ்க்கு பண்ணோம், அவங்க ஹஸ்பண்ட்க்கு கொடுத்தேன் ஃபீஸ் கட்டது. மெயின் வந்து அந்த காசு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா அந்த காசு யூஸ் ஆகும். வருமானமே இல்லாமல் இந்த கொரோனா டைம் வந்து நிறைய பேர் பாதிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி சேஃப்டி பண்ணி வச்சோம் அப்படின்னா, ஒரு 2 மாதம் லாக்டவுன் அதெல்லாம் போடும்போது அந்த காசு வந்து யூஸ் ஆகும். அது மட்டும் கிடையாது, குட்டியாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கும் இந்த பைசா வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஒரு கட்டாயம் மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி 2 ரூபா போடணுன்னா 2 ரூபா போட்டுடணும் அந்த உண்டியில். அதுக்கப்புறம் நம்ம செலவு செய்வோம். அப்படி பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு வருஷத்தில் வந்து நிறைய சேரும். நானே வந்து இந்த வாட்டி தப்பாக வந்து சேர்த்துட்டேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, போடுறதே இல்லை, மறந்து போயிடுவேன். அங்கே வந்து அந்த படிக்கட்டுக்கிட்ட வச்சுருப்பேன், டக்குன்னு போட்டுருவோம். இங்கே வந்து படிக்கட்டுக்கிட்ட வைக்கிறதுக்கு வசதி இல்லை, அதனால் நான் வந்து ஞாபகம் வரமாட்டேன். இந்த பெட்ரூமில் கொண்டு போய் ஒரு மூலையில் வச்சுருக்குறோம். அதை கொண்டு வந்து ஹாலில் ஃபஸ்ட்டு இந்த வாட்டி உண்டி வாங்கினோம்னா ஹாலில் தான் வைக்கணும். ஏன்னா ஹாலில் வச்சோம்னா தான் டக்குன்னு கடைக்கு போயிட்டு வருவோம், டக்குன்னு அதில் போட்டுடலாம். இது வந்து கண்டிப்பாக எல்லாரும் உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணும்போது இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் என்ன பண்ணலாம் தெரியுங்களா? ஒரு 10,000 சேர்ந்த உடனே போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு போய் 8 வருஷம் 7 வருஷம் அப்படின்னு பண்ணும்போது அந்த காசு வந்து அப்படியே நமக்கு டபுள் ஆகிடும். நீங்கள் 10,000 ரூபா போட்டிங்கன்னா அது வந்து 20,000 ரூபா வரும். அந்த மாதிரி நிறைய ஸ்கீம் வந்து இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் நீங்கள் போட்டு வைக்கும்போது, பசங்க வளர்ந்துக்கிட்டே வரும்போது ஒவ்வொரு வருஷமும் அவங்க படிப்புக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து அங்கே உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இப்போ ஒரு 5 வயசில் போடுறீங்க, 8 வருஷம் கழித்து போகும்போது உங்களுக்கு வந்து பசங்க ஒரு 8வது 10வது போவாங்க, அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த காசு வாங்கிறதுக்கு. இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்கா நம்ம குழந்தைங்களை வளர்க்குறது கஷ்டமே இல்லை. பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துகிற எல்லாருக்குமே இது ரொம்ப சௌகரியமாக இருக்கும். தயவு செஞ்சு பண்ணுங்கள், எல்லாரும் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அம்மா நீங்கள் சொன்னீங்க நான் செஞ்சேன், இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுவீங்க. இதை நீங்கள் பாருங்கள். இந்த வாட்டி இந்த சேவிங்கில் பார்த்திங்கன்னா, நான் பாப்பாவுக்கு வந்து சின்னதாக ஒரு கம்பல் வாங்கி கொடுக்கலாம் அவளோட பிறந்த நாளுக்கு அப்படின்னு யோசித்து வச்சுருக்கேன். பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து 50 ரூபா. ஊர்லலாம் வந்து இது இந்த சீசன் வந்துட்டாலே எல்லார் வீட்லேயும் போட்டு வச்சுருப்பாங்க, அப்படியே ஃப்ரீயாக கொண்டு வந்து கொடுப்பாங்க. யார் வீட்டில் எடுக்கிறாங்களோ அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டுங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இப்படியெல்லாம் கொடுப்பாங்க. இங்கே வந்து இது நம்ம காசு கொடுத்து தான் வாங்கி சாப்பிட்ணும். இந்த கிழங்கு வந்து எனக்கு அப்பாக்கெலாம் வந்து ரொம்ப பிடிக்கும், ஆனால் ரமேஷுக்கு வந்து பிடிக்காது. இந்த அடுப்பு பார்த்திங்கன்னா என்னாச்சுன்னே தெரில, எரியவே மாட்டேன். ஒரு வாரமாக ஃபோன் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து கஸ்டமர் காருக்கு வந்து சொல்லியிருக்கோம், அவங்க வந்ததும் அதை ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மாயர் பாத்திரம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அன்பாக்சிங் பண்ணி காமிச்சேன். இதில் தான் இன்றைக்கி முட்டை வறுவல் பண்ண போகிறேன். இதில் வந்து சாம்பார் வைக்க போகிறேன். சிக்கன் அப்பா அதுங்காட்டி வாங்கிட்டு வந்துட்டாருன்னா அதுவும் ஃப்ரை பண்ணி முடிச்சிடலாம். இந்த மாயர் பாத்திரத்தோட லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கினீங்கன்னா ஆஃபர் பண்ணி தருவாங்க. இல்லை சூரி, ஆஃபர் பண்ணி தருவாங்க, நல்லாவே உங்களுக்கு வந்து ஆஃபர் கிடைக்கும். அது இல்லாமல் இந்த பாத்திரம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்லாம் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதனால் உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த பாத்திரம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மிளகா கிள்ளி போட்டு சாம்பார் தான். இந்த மிளகா கிள்ளி போட்டு சாம்பார் தான் என்னோடய ஃபஸ்ட்டு சமையல் கற்றுக்கும் போது நான் கற்றுக்கிட்ட இந்த சாம்பார். இது வந்து நான் வச்சேனா எங்கள் தாத்தாலாம் ரொம்ப சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அது இல்லாமல் இந்த மிளகா கிள்ளி போட்டு சாம்பாருக்கு வந்து என்ன சைடிஷ் நல்லாயிருக்கும்னு பார்த்திங்கன்னா, முட்டை வறுவல் நல்லாயிருக்கும். அதை விட ரொம்ப பெஸ்ட்டு வந்து கருவாடு. கருவாடு வறுத்தம்னா நல்லாயிருக்கும். காலையில் போன கடைக்கு கருவாடு கிடைக்கல, சரி அதனால் முட்டை வறுவல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். பாருங்க, மிளகா கிள்ளி சாம்பாருக்கு வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 7-8 காஞ்ச மிளகாய் நான் இதில் சேர்த்துருக்கேன்.
பாருங்கள் மிளகா வந்து கொஞ்சம் இந்த கலர் வரணும். கலர் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதில் வெங்காயம் சேர்க்கணும். மூணு வெங்காயம் நீட்டு வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதிலே கொஞ்சமாக வந்து நம்ம கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பருப்புலையும் போட்டிருக்கேன், இருந்தாலும் இதுலேயும் சேர்த்தா நல்லாயிருக்கும். நான் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா முட்டை வறுவலுக்கு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் தான் கடுகு சேர்த்துருக்கேன். இது வந்து நார்மலாக நம்ம குண்டாவில் வச்சு கூட வேக போடலாம். குக்கரில் போட்டால் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அதனால தான். இதில் பார்த்திங்கன்னா முட்டை சிம்பிளான வறுவல் தான். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் தண்ணி ஊற்றிட வேண்டியது தான், வேறு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கருவேப்பிலைய இந்த மாதிரி கொஞ்சம் பிச்சு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 3 தக்காளி நம்ம நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். நல்லா நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். இது வந்து எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தது இந்த மிளகா கிள்ளி போட்டு சாம்பார். இந்த மெத்தடில் வச்சோம் அப்படின்னா அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும். ரெண்டாவது சாப்பாடுமே நம்ம வந்து கூட கொஞ்சம் சாப்பிடுவாங்க. பாருங்க, இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே இதில் வந்து நம்ம ஒரு பெரிய கோலி உருண்டை அளவுக்கு புளி வந்து கரைச்சி ஊற்றணும். இந்த புளி ஊற்றினதுக்கப்புறம் இது வந்து நல்லா கொதிக்கணும். இப்போ மூடி வச்சிடலாம், நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த முட்டையை நம்ம 2 கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் மறுபடியும் இதை திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் இப்போ ஹையில் வச்சுருங்க. முட்டை போடும்போது நம்ம சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹையில் வச்சுக்கலாம். ஒரு 2 அழகளவுக்கு பருப்பு வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு 2-3 பல்லி, ஜீரகம், மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டு வேக வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து நம்ம புளி ஊற்றினதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளியெலாம் இந்த மாதிரி வேகணும். வெந்ததுக்கப்புறம் இந்த பருப்பை நம்ம ஊற்றிடலாம். ஆனால் இன்னும் தண்ணி ஊற்றணும். நல்லா தண்ணியாக இருந்தால் தான் இந்த சாம்பாரோட டேஸ்ட்டே வந்து நல்லாயிருக்கும். சரிங்க, தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாம். இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். இப்போ இது வந்து ஒரு கொதி கொதித்த உடனே நம்ம இறக்கிடணும். மூடி வச்சிடலாம். பாருங்க, கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருக்குது. நான் 1/4 ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். மூடி வச்சிடலாம், கொதிக்கட்டும். முட்டை வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒரு நம்ம போடும்போது கவுத்து போடணும், அதுக்கப்புறம் நம்ம திருப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். இப்போ முட்டையை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்தளவுக்கு சாம்பார் வந்து கொதிச்சா போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இதில் நான் கொத்தமல்லி போட்டு வச்சுருக்கேன். இதுலேயே கொத்தமல்லி போட்டுட்டு இந்த சாம்பார் இதில் ஊற்றிடுங்க. அப்பா வந்து டக்குன்னு சிக்கன் வாங்கி பண்ணிட்டாரு, அதனால் சிக்கன் வறுவலும் இதில் பண்ணிடலாம். 1/5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இதில் முதல்ல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா இதுவாகட்டும். இதில் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். இதில் நம்ம எதுவுமே போட போகிறது கிடையாது. இது தந்தூரி மசாலா கொஞ்சம் போட்டு இதை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். வெங்காயம் போடல, தக்காளி போடல, எதுவும் போடல. கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் போதும்.
ஏன்னாக்கா அந்த தந்தூரி மசாலாவில் நமக்கு வந்து உப்பு இருக்கும். நீங்கள் தண்ணி கூட இதில் ஊற்ற வேண்டாம், ஏன்னா இதில் வடிகிற தண்ணியே வந்து சரியாக போயிடும். மஞ்சத்தூள் மட்டும் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த தந்தூரி மசாலா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த பாட்டில் வந்து வேஸ்ட்டுமா அப்படின்னு. உண்மையிலேயே வேஸ்ட்டு தான். நான் வந்து அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, இங்கே அடுக்கி வைக்கிறதுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். சில டைம்லாம் வந்து லாக் ஆகிடுச்சுன்னா ஓப்பன் ஆக மாட்டேன்து, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் லூஸாக ஓப்பன் பண்ணால் அப்படி எடுக்கும் போதே கீழே வந்து உழுந்துருது, அந்த மாதிரிலாம் இருக்குது. நான் தெரியாமல் வாங்கிட்டேன், தயவு செஞ்சு நீங்கள் தெரியாமல் வாங்காதீங்க. இல்லை வேணாம், எனக்கு எந்த பட்ஜெட்டுமே வேண்டாம். ஒரே ஒரு டைம் வந்து எந்த கடைக்கு அடடா அந்த அங்கே கிட்டத்தட்ட நானும் இவங்கிட்ட ஒரு 1.5 வருஷமாக, அதாவது வீடு கட்ட ஆரம்பித்தேன் 2 வருஷமே கேட்டுருந்துருக்கேன், கொஞ்சம் வாங்கி வைக்கலாம் வாடா அப்படின்னாக்கா அந்த பையன் வந்து எதுவுமே சொல்லி ஏமாற்ற முடியல. சரி விடு, ஒரு சமயம் அவங்க ஒய்ஃப் வந்தவொன்னே தான் வாங்கி தருவார் போலது அவரு. சரி பெரிய பாருங்க, மூடி வச்சுட்டு கம்மியான தீயில் வச்சுருங்க. அதில் தண்ணி விடும் இல்லைங்களா, அந்த தண்ணியிலேயே இந்த சிக்கன் வந்து வெந்துடும், ஆனால் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் அதில் விட்ட தண்ணியே உங்களுக்கு இவ்வளோ கொள்ள இருக்குது. ஆனால் இனிமே வந்து மூட வேணாம், ஏன்னா சிக்கன் வந்து நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு. நான் காமிக்கிறேன், இந்த பாருங்க 2 பீஸாக வந்துருச்சு. அதனால் இனிமே இப்படி ஓப்பன் பண்ணி நல்லா ட்ரை ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நல்லா ட்ரையாக கிண்டி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்படி கிண்டின்னு இருக்கும்போது நல்லா வந்து நமக்கு அது உள்ள எல்லாமே காரம் உப்பு எல்லாம் நல்லா உரைச்சி ட்ரையான ஒரு சிக்கன் வறுவல் கிடச்சிடும். அவ்வளோதான், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம், ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நமக்கு சூப்பரான லன்ச் மெனு கிடச்சிச்சு. உலகா கிள்ளி போட்டு சாம்பார், முட்டை வறுவல், சிக்கன் ட்ரையாக வறுவல், அவ்வளோதான் இன்னைக்கு. சூப்பராக என்னது சிக்கன் ட்ரை ட்ரை ட்ரையா ஒரு டையா டையா. அதுக்கப்புறம் யா நம்ம பேசியல் ஏதோ போட்டு காமிச்சாங்க இல்லைங்களா, அப்புறம் பேசியல் வறுவல். இது இது வந்து என்னது பனங்கிழங்கு, பனங்கிழங்கு பிடிக்குமே நம்ம ரிசி. ஆ செமையாக இருக்கும் ஆ பார்த்தீங்களா. இது பிடிக்காத ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரமேஷ் தான். இது பிடிக்காது, நுங்கு பிடிக்காது, பனங்க கிழங்கு பிடிக்காது, அதெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தான ஒரு ஐட்டம். அதனால தான் 4 நாள் ஜோரத்துலேயே சொங்கி போயிட்டாரு அவர். இதில் இதுவும் என்னன்னா இது உள்ள ஒன்று. ஆமாம் அப்புறம் இந்த பனங்கிழங்குல வந்து குழந்தைங்களுக்கு வந்து நல்ல வெயில் சீசனில் பனங்கிழங்கை வந்து நல்ல வேக வச்சு அந்த நார்லாம் எடுத்து காய வச்சுட்டு இதோடு வந்து நம்ம அரிசி இருக்கு இல்லைங்களா இட்லி அரிசி, அதை வந்து பொரி அரிசியாக வறுத்துட்டு இதோடு சேர்த்து பாதாம் அதுக்கப்புறம் முந்திரி இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வந்து கஞ்சி வச்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த்து. இதுக்காகவே உன்னை எதிர்பார்ப்பாங்க ஜனங்க அப்படின்னு யோசிக்கிறியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இதை வச்சுக்கினே சொல்ற விருப்பேத்துற.